மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தர்ஷன் ஸ்டடி தமிழ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நியூஸ் வந்துட்டு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலர்கள், அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்டோட சிஇஓஸும் வந்துட்டு மீட்டிங்கில் இருக்கிறதா வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அந்த மீட்டிங்கில் எதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ இந்த வீடியோ தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட நம்ம தர்ஷன் ஸ்டடி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இவங்க முக்கியமாக எதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் ரீஓப்பன் பற்றியும், அதுக்கப்புறம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு வைக்கலாமா, ஸோ வைக்கலாம் அப்படின்னா ஸோ எந்த டைமில் வைக்கலாம். ஸோ அதாவது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா மார்ச் அண்ட் ஏப்ரலில் வந்துட்டு நடக்கும். ஸோ இந்த டைமில் இப்போது நவம்பர் கிட்ட வரப்போகுது, பட் இன்னும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கூல் நவம்பர் 2 வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகலை அப்படின்னா எப்போது பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் நடத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும், அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40% சிலபஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? பட் இன்னும் ரிலீஸ் பண்ணலை, ரெடியூஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க, சீக்கிரமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 40% சிலபஸ் ரெடியூஸ் பண்ணது அதுவே போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் சிலபஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றியும் வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு பேச போகிறதா சில நியூஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி நிறைய டைம் வந்துட்டு ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே விடாமல் நிறைய இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஸோ ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 9 ஒரு மீட்டிங்கை வந்துட்டு ஷெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதாவது செப்டம்பர் 29 நடக்க வேண்டிய மீட்டிங் அது. ஸோ அந்த மீட்டிங்கை அக்டோபர் 9 ஒத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இன்னொரு 3 இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அக்டோபர் 9 ஏதாச்சும் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வருதா, இல்லை இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களும் இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இல்லை ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நம்ம தர்ஷன் ஸ்டடி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.